அப்படிதான் ஒரு பொம்பளை அந்த ஆந்திராவில் சொல்லி சொல்லி போரடிச்சு போய் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து எல்லாரையும் கை காட்டுது. அவங்க வந்தாங்க, நான் கெடுத்துக்கிட்டேன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன என்ன சொல்லியிருக்காங்க கேட்டேன். சாமியாராக இருக்கான், அவனே கெடுக்கிறான், யார் கேட்க மாட்டுறாங்க. அந்த சாமியார்கிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க, இவர் கெடுத்துட்டாரு அவர் கெடுத்துட்டாரு, நீ போனியே அவர் கெடுத்தாரா அதை சொல்லு. அப்புறம் யார் அம்மன் வேஷம் போட முடியாது, யார் பக்தர் வேஷம் போட முடியாது, யார் எதுவும் செய்ய முடியாது. செஞ்சவனுக்கு இல்லையே உனக்கு தான் மீட்டுள்ள எழுதியிருக்கேன், நீனடா பாடுற சாமி பாட்டுன்னு கேட்பான் ஒருத்தன். இந்த மாதிரி யாராவது விளம்பரம் அசிங்கமாக படுத்துவதாக இருந்தால் சினிமாவிலிருந்து அவ்வளோ அவர்களை ஒதுக்கி வையுங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லையா? இல்லை, இடங்கள் எப்படி இருந்தது? எந்த சக்கரம் இந்த பஞ்சர் ஆனால் காப்பாற்ற போதோ அதை ஆங்கிலத்தில் ஸ்டெப்படின்னு சொல்கிறான். சினிமாக்காரன் நம்ம கொடுக்காதீங்கடா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மீட்டு மீட்டு வந்து மந்திரிகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம். மீட்டு கத்திரிக்காட்டும் ஊர் கெட்டு பொண்ணு கூத்தடி கொண்டாட்டும். ஆனால் கூத்தடி கொண்டு போயிட்டான் முடிஞ்சது, ஊருக்கே கொண்டாட்டும். இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம், உண்மையாக சொல்கிறேன். நம்மளே நம்மளை வந்து செருப்பால் அடிச்சுக்கிறோம்னு ஞாபகம் வச்சுருந்தா அதை போய் எட்டி பார்த்துட்டியா, நான் துணி இல்லாமல் குடிக்கிறேன்னா நீ ஏண்டா எட்டி பார்த்தேன். வந்து பார்த்தாங்க போயிட்டாங்களா, எல்லடா இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக என் மேலே. அப்படிதான் ஒரு பொம்பளை அந்த ஆந்திராவில் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போய் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து எல்லாரையும் கை காட்டுது. இந்த இது சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். ப்ரொடியூசர் கவுன்சில் பதவியில் இருப்பவர்கள் கூட சில பேர் பேசியிருக்காங்க, அவங்களெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம இப்படி சப்போர்ட் பண்ணுறதால தப்பிச்சிடலான்னு நினைக்கக்கூடாது. அப்படி தான் ஒரு பொம்பளை அந்த ஆந்திராவில் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போய் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து எல்லாரையும் கை காட்டுது. இந்த இது அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைங்க, அதோட விட்டாச்சு. தாலி உங்களை மட்டும் ஆம்பளைன்னு சொல்லிடுது, மற்றவனை எவனையுமே சொல்லையாடா அண்ணன், எல்லாம் துடிக்கிறான் நான். அது வந்து இப்படி சொல்லிட்டு போகுது. இப்படி செய்ய செய்ய சினிமா கசிங்க. சாமியாராக இருக்கான், அவனே கெடுக்கிறான், யார் கேட்க மாட்டுறாங்க. அந்த சாமியார்கிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க, இவர் கெடுத்துட்டாரு அவர் கெடுத்துட்டாரு, நீ போனியே அவர் கெடுத்தாரு அதை சொல்லு. அந்தாங்க சொல்கிறேனே, இப்போ என்ன எனக்கு இதனால் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த ஸ்பீச் எனக்கு தெரியாதா? அவுட்கம் என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாதா? ஒரு 4 நாளைக்கு ஓடும். என்னடா நியூஸ்னா என்னன்னு அர்த்தம்? NEWS, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத், இதுலேருந்து வர செய்திகள் போய் தான் நியூஸு. ஆனால் இந்த நியூஸ் எத்தனை நாளைக்கு நிற்கும்? 4 நாளைக்கு தான் நிற்கும். அப்புறம் போகிற போக்கில் ஒரு பொண்ணு ஏன் பேரை தட்டி விட்டு போயிட்டான். அப்போ ஏன்டா சொன்னாங்க, ஃபோன் பண்ணி மச்சான் கூகுளில் வந்துட்டா நீ வந்துட்டடான்னு. நான் தான் சொன்னேன், டேய் வாழ்க்கையில் வந்து ஒன்று கோட்சேவாக இருக்கணும், இல்லைனா காந்தியாக இருக்கணும்டா, ஏதோ ஒன்று பேர் வந்துக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொன்னால். அப்போ என் ஃப்ரெண்டு வக்கீல் அவன், அப்புறம் சொன்னான், டேய் நீ ஒரு எது நான் எதுக்கிட்ட கொடுக்குறேன். ஏடா நான் வந்து அவங்க வந்தாங்க, நான் கெடுத்துக்கிட்டேன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன என்ன சொல்லியிருக்காங்க கேட்டேன். இல்லை இல்லை, உன்னை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல கேவலன்றான். வந்து பார்த்தாங்க போயிட்டாங்களா, ஏடா இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக என் மேலே. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேண்ணா? இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம், உண்மையாக சொல்கிறேன். நம்மளே நம்மளை வந்து செருப்பால் அடிச்சுக்கிறோம்னு ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஊர் கெட்டு பொண்ணு கூத்தடி கொண்டாட்டும். ஆனால் கூத்தடி கொண்டு போயிட்டா முடிஞ்சது, ஊருக்கே கொண்டாட்டும். என் சகோதரியாவோ இதுவோ ஒன்று, அதெல்லாம் நான் சொல்லி சொல்கிறேன். தயவுசெய்து உங்களை தரந்தாழ்த்தி கொள்ளாதீர்கள். ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய இனம் வாழ வேண்டும், அதற்காக சொல்லி கொள்கிறேன். தயவுசெய்து இதை வந்து செய்யாதீங்க. இப்படி இப்படி செய்யாமல் எல்லாருமே ஒன்றா இருக்க கற்றுக்குங்க. எதுவாக இருந்தாலும் சரி, தண்டனை கிடைக்கும் வரை யாருமே குற்றவாளிகள் கிடையாது. தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா, அதுவரை குற்றவாளி கிடையாத. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து நம்ம வந்து சொல்லிட்டோம். ஒன்று அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா. எஃப்ஐஆர்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு, அவ்வளோதான். முதல்ல சொல்லியிருக்காங்க ஐயா, எஃப்ஐஆர் என்கொயரி பண்ணமானா போலீஸ் என்கொயரி பண்ணி கேஸ் வரப்போகுது. கேஸில் சரி அது வாதாட போகிறோம். அது சிவில் கேஸ் ஆகிடுச்சுன்னா 45 வருஷம், கிரிமினல் கேஸாக இருந்தால் 7.5 வருஷம். அப்புறம் யார் அம்மன் வேஷம் போட முடியாது, யார் பக்தர் வேஷம் போட முடியாது,
யாரும் எதுவும் செய்ய முடியாது. செஞ்சவனே சொல்லு, ஏ உனக்கு தான் மீட்டுள்ள எழுதியிருக்கு, நீ நட பாடுற சாமி பாட்டுன்னு கேட்பான் ஒருத்தன். எனக்கு ஒன்றும் பயமில்லை, என்னை எவனும் கேட்க மாட்டான். என்னை பற்றியெல்லாம் வந்துட்டு இருந்துட்டு நல்லா நம்பிக்கிட்டு இருப்பான், செய்வான் ஏன். அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன், இருந்தாலும் நல்லவங்களாக நடிக்கிறவங்கள சொல்கிறேன். ஏற்கனவே சொல்கிறான், நல்லவனாக நடிக்கிறவங்களாம் நல்லவங்க இல்லை, கெட்டவனாக நடிக்கிறவங்க தான் கெட்டவன் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்துடாதீங்க. இந்த மாதிரி யாராவது விளம்பரம் அசிங்கமாக படுத்துவதாக இருந்தால் சினிமாவிலிருந்து அவர்களை ஒதுக்கி வையுங்கள், சினிமாவிலிருந்து ஒதுக்கி வையுங்கள். பெஸ்ட்டு வேதான், நீ வேணாம்மா சினிமாவுக்கு வராதம்மா. நீ நடிக்கணும்னா ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் ரூம் போகணும், ஒன்று ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்கு டைரக்டர் பயப்படுறாங்க. வேணாங்க அவங்க, வேணாங்க அவங்க, அங்கேயே நிற்கிட்டு லிஃப்ட் அண்டி நிற்கிட்டு பார்த்துட்டு அனுப்பிச்சிடலாம். அதுக்காக சொல்கிறேன், அதனால் நீங்கள் வராதிங்க. உங்களுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறீங்கல்ல சார், நல்லா சொன்னார், இழக்க வேண்டியது இழந்து விட்டு சொல்லாதீர்கள். அதுலேயும் 10 தடவை இழந்து விட்டு சொன்னால் அது எப்படி இழப்பதாக ஆகுமா? இல்லை அப்படி ஆகாது. காரு கூட பாரு, 4 டயர் இருக்குது, 1 பேர் என்னன்னு கேளு, டயர்னு சொல்ல மாட்டான், ஸ்டெப்னின்னு சொல்கிறான். அதை 5வது சக்கரத்தை எந்த சக்கரம் இந்த பஞ்சர் ஆனால் காப்பாற்ற போதோ அது ஆங்கிலத்தில் ஸ்டெப்னின்னு சொல்கிறான். சும்மா இது ஒரு வேலை இல்லை. ஜனங்களுக்கு காலையில் டீ கடையில் படிக்கும் போது அரசியலே விட்டாங்க, ஏன்னா அங்கே தான் ஒரே குழப்பமாக இருக்குது, அதனால் விட்டாங்க. அதை இதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சினிமாக்காரனே பார்க்குறாங்கய்யா, படம் ஓட மாட்டேதுடா, அதை பாருங்கடா முதல்ல தியேட்டரில் படம் ஓடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க. மீட்டு கத்திரிக்காய் டூட்டு சினிமா ஓட மாட்டுது, படம் இல்லை நமக்குலாம், எனக்கெல்லாம் நடிப்பு தவிர வர தொழில் கிடையாதுரா, தொழில் தெரியாதுரா எனக்கு. நல்ல சினிமாவை கெடுத்துடாதீங்கய்யா. எதையாவது ஒன்று கூட இந்த படித்தவன் மாதிரி வந்துட்டு இந்த இங்கிலீஷ் ஒரு நாலெட்ஜுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறானுங்க. இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலெட்ஜ், இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ். அதை தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் அ லாங்குவேஜ். எப்படி தமிழ் ஒரு லாங்குவேஜோ அது மாதிரி. அதனால் என்னமோ இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனே ஆங்கில பத்திரிக்கை, ஒரு 4 பத்திரிக்கை இருக்குது அதில் உடனே இன்னும் ஐ திங்க் மீட் இஸ் வெரி குட் ஸ்டேட்மெண்ட் யூ சி, அண்ட் ஆக்சுவலி தி அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் விமென் ஆர் சோபர். என்னங்கடா டே, ஏன்டா கெடுக்குறீங்க ஃபீல்டு? சினிமாக்காரன் நம்ம கொடுக்காதீங்கடா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மீட்டு மீட்டு வந்து மந்திரிகளுக்கும் அதுக்கும் சம்மந்தம், புரியுதா? அது பெரிய இடத்து விவகாரம், நமக்கே அதெல்லாம். அதனால் சொல்கிறேன், சளி வந்ததுன்னா துணி இருந்தால் அப்படி தொடச்சிக்க போகிறோம், இல்லை லுங்கி கட்டினா தூக்கிட்டு அப்படி. இவன் தூக்கிக்கிட்டு இப்படி செய்யும் போது குனிஞ்சு ஏன் பார்த்துட்டு இவன் தூக்கி கட்டுறான்னா, ஏ மூக்கு சந்திரத்துக்கு தூக்கணும்டா என்னடா அது இல்லையா? ஒரு மனிதன் ரோட்டில் ஆடைகளோடு செல்ல வேண்டும், சட்டம், அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் ரூமில் எப்படி குளிப்பான், பாத்ரூமில்? அதை போய் எட்டி பார்த்துட்டு ஏன்டா துணி இல்லாமல் குடிக்கிறான்னா, நீ ஏண்டா எட்டி பார்த்த முனைய, சட்டம் இல்லையா? அதனால் எல்லாருக்கும் தெரியும், சும்மா போகிற போக்கில் தட்டி விட்டா. இனிமேல் எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், நாளைக்கு பேட்டி கொடுக்குறதா இருந்தேன், இருந்தாலும் எனக்கு இந்த பேரரசு பேசுனதுனால எனக்கு தேங்க ஏறிக்குச்சு. ஆனால் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், சித்தார்த்த் ஒரு ஆம்பளை தான்டா கதாநாயகன், அவன் சொல்லியிருக்கான் ஐயா, ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி விஷால் ரொம்ப நல்லா பேசியிருக்கார். அவர் எப்படி இருந்தாலும் இந்த மேடையில் பேசும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கே சொன்னால் அன்றைக்கே தீர்த்தலாம், இல்லை பஞ்சாயத்து பண்ணிடலாமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடணுமே. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லையா? இல்லை இல்லை, இடங்கள் எப்படி இருந்தது, நானே 44வது வருஷம் எனக்கு சினிமாவில் ஏர்போர்ட்டில் சொல்கிறேன் ஒருத்தர் சார், அந்த காலத்திலலாம் நடிக்கும் போது மற்ற பியூ சின்னப்பா சொன்னாங்க சார், 44 வருஷம் தான்டா, இப்போ தான்டா நடிச்சிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் அவர் நடிக்கும் போது நம்மளை அப்போ இப்போவே அந்த காலத்துக்கு தள்ளிடுறான். இது 10 வருஷமாக போய் எங்கே தேடுறது? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே, 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். யோ ஆயா.
ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.